ஃபைனலாக யமஹாவோட RX100 ரீலான்ச் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூ மாடல்ஸில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்டர் 1 லேக்கில் ப்ரைஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் ரெண்டு வேரியண்ட் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இந்த RX100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டிசைனை வந்து எதிர்பார்க்கலாம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்க்கும்போது RX100 ரீலான்ச் தான். ஸோ இந்தியாவில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்காங்க, யமஹாவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த RX100 இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. RX100 இந்தியாவில் நிறைய ஃபேன் பேஸுங்க. ஏன்னா இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், இல்லை டாப் இன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இன்றைக்குமே இந்த RX100க்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. இந்த RX100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதாகவும் யமஹா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RX100 ரெண்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. பேஸ் மாடல், டாப் வேரியண்ட் அப்படிங்கிற ரெண்டு வேரியண்ட் தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் பேஸ் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,05,000 ரூபா ஷோரூம் பிரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பேஸ் மாடலில் எதனால் பேஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் மட்டும்தான் இருக்க போகுது ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அதே சமயம் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுவே நீங்கள் டாப் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,15,000 ரூபா, இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கூட வரப்போகுது. அதே சமயம் அலாய் வீல்ஸும் வந்து இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. இதனால தான் இது வந்து டாப் மாடல். ஸோ 1,05,000 ரூபாக்கு பேஸ் மாடலும் 1,15,000 ரூபாக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான் இருக்க போகுது. இதில் கண்டிப்பாக BS6 பேஸ் டூ எமிஷன் ஆம்ஸ்படி தான் இருக்க போகுது. E20 தான் இந்த பைக்லையும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த பைக்கோட பார் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.7 horsepower 11.8 Nm டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டீசெண்டான பார் அண்ட் டார்க், 100cc கம்யூட்டர் பைக்குக்கு என்ன டார்க் இருக்கணுமோ அதை தான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு நல்ல டார்க் இருக்கு, நல்ல பாரும் இருக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 km/L மைலேஜும் டாப் ஸ்பீட் 100 km/h இந்த RX100 தாராளமாக போக முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக்கும், உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் வேரியண்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் டிசைனுங்க. RX100 டிசைன் ஓரளவுக்கு சிமிலராக RX100 பழைய மாடல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான மாடல்ஸில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்குலரான எல்இடி ஹெட்லேம்ப், எல்இடி டெய்லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ளாட்டான சீட் தான் இருக்க போகுது. பில்லியனுக்கு யூ ஷேப் கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் முக்கியமாக கிக்கர் வந்து இருக்க போகுது. ஸோ RX100க்கு கிக்கர் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த பைக்கோட வெயிட்டும் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். 125 kg தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்க போகுது. ஸோ வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் டிசைனும் இருக்குது, நல்ல கான்ஃபிகரேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக நமக்கு எந்த மாதிரியான வேரியண்ட் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 17-inch அலாவிலோட இருக்குது. இந்த டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேரியண்ட்டுக்குமே டியூப்லெஸ் டயர், 17-inch அலாவில்ஸ் அண்ட் ஸ்போக் வீல்ஸும் உங்களுக்கு 17-inch தான் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த RX100 உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் அவைலபிளாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் இந்த பைக்கில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிகால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு டிகால்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இந்த RX100 யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த பைக்கில் கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டெஃபினட்டாக RX100 ரீலான்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2024 பிகினிங்கில் இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ்